உங்க பெரியாத்தா கரிக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் வரைக்கும் குழந்தை பிறக்கல. எங்கிட்ட தான் ரெண்டு பசங்க இருக்காங்களே, எவனாவது ஒருத்தனை தத்தெடுத்துக்கங்கன்னு சொன்னேன். அதுக்கு உங்க பெரியாத்தா காரி, நான் உண்டாயிருக்கேன்னு ஊருக்கு போய் 1 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது குழந்தையோட வந்தா. இப்பதான் தெரியுது, எவனோ ஒரு அனாதராஸ்களை தத்தெடுத்துட்டு நான் பிள்ளை பத்துட்டேன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டா. அப்பா, எங்க பெரியாத்தா காரி சரியான கைகாரிப்பா. எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தத்து எடுத்தா சொத்து போற உங்களுக்கு வந்து பாருங்க, அதுக்காக திட்டம் போட்டு சரி செஞ்சிருக்காப்பா. அண்ணி, இன்னும் கொஞ்சம் கோழி குழம்பு போத்துங்க. ராஸ்கல், நாங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு கோழிக்கறி குழம்பு கேக்குதா? என்ன அநியாயம் பாயுது, அவன் யார் பெத்த பிள்ளையோ என்ன ஜாதியோ என்ன இழவோ, அவன் நம்ம வீட்டுல வந்து உட்காந்துட்டு நம்ம வீட்டு பணத்தை கத்த கத்தையா செலவு பண்ணிட்டு நம்ம அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எடுத்துருக்கு. விட மாட்டேன், நம்ம சொத்து நமக்கு வந்தே ஆகணும். ராசுக்குட்டி, ராசுக்குட்டி, ஏ கண்ணு, ஏ ராசுக்குட்டி, என்னடா இது கோலம்? எதுக்குடா நீ இந்த வேலையெல்லாம் பாக்குற? தங்கம், இது பாருக்கண்ணு, என்னதான் நான் பாசமா வளர்த்தாலும் நீ என் வயித்துல பிறக்கலங்கிறது தெரிஞ்சா உன் மேல ஒட்டு வரவு இல்லாம போயிடுமோங்கிற பயத்துல நீ நான் பெத்த பிள்ளைதான்னு ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சிருந்தப்பா. இப்போ நான் நினைச்ச மாதிரியே ஆயிப்போச்சு. நம்ம யாரோ அவங்க யாரோன்னு உன் மனசுக்கு தோணதுனால தானே நீ இப்படி எல்லாம் ஆளுக்கார மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்ட. இல்லப்பா இல்ல, நீ இப்படி சேரும் ஜெகதிமா நின்னா என் மனசு தாங்க மாடா சொல்லுடா. நாத்து நடுறதுக்காக சேத்துல கால வச்ச தப்பு இல்லாத்தா. அது மட்டும் இல்ல, இத்தனை நாளா நான் யாரோ பெத்த புள்ள மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இன்னைக்குதான் அத்தலாம் நீ பெத்த புள்ள. சுபயோக சுபதினத்தில் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. அப்புறம் அப்புறம் என்ன, கல்யாண பத்திரிகையில வர மாமூல் விஷயம் தானே. ராசுக்குட்டின்னு என் பையன் பேரை எழுதி பூவாத்தானு உன் பொண்ணு பேரை போட்டு பிரஸ்ல கொண்டு போய் கொடுத்து பத்திரிகை அடிச்சுட்டு வா. என்னங்க என்னங்க, வெற்றி மாபெரும் வெற்றி, பேப்பர்ல உங்க போட்டோ போட்டு முக்கியமான சமாச்சாரம் எழுதியிருக்கு. மேல படத்துல இருக்கிற ராஜ்குட்டிங்கிறவரு என் இதயத்தை திருடிட்டு போயிட்டாரு. அவர் போன நாள்ல இருந்து எனக்கு அவர் நினைவாவே இருந்துட்டு இருக்கு. இனிமே அவர் இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதி கீழே இச்சிச்சின்னு போட்டிருக்கு. இச்சிச்சினா உண்மைதானே, மத்ததெல்லாம் நேர்லையா? இப்படிக்கு உங்கள் பிரியமுள்ள ருக்மணின்னு எழுதியிருக்கு. நம்ம ஒரு போயிட்டு வந்துடலாமா? நான் கூட அண்ணியோட சிநேகிதிகளெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னங்க யோசனை பண்றீங்க, நாம ஏத்தி வச்ச காதல் ஜோதி வீண் போகலங்க. அன்னைக்கு மனசு மாதிரி உங்க மேல காதல் வந்தாச்சு, உடனடியே என்ன வந்து பாருங்க அப்படிங்கறத மறைமுகமா சொல்றதுக்காக தான் உங்க போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு மனசு மாதிரி என் பையன் போட்டாவது பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஆமா தான், இங்க பாருங்க, நீங்க இல்லன்னா இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதிருக்காங்க. அப்பா, எப்படியோ நான் கும்பிடுற அந்த மாரியாத்தா அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்டா போல இருக்கு. கொஞ்சம் நான் ஒரு எட்டு முகம் எங்கிட்டு பேசிட்டு வந்துடுறேன்.
நீ என் மகன் என்னங்க திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? நீ பேசாம இரு. சொல்லுடா, நீ என் மகன் தானே? அந்த பொண்ணு என் முகத்துல காரி துப்பிட்டு போறது ஒண்ணுதான், பத்திரிக்கை கிழிச்சு என் முகத்துல வீசி எறிஞ்சிட்டு போறது ஒண்ணுதான். அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா? சொல்லுடா, அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா? இல்ல, அந்த மனுஷன் இவ்வளவு பிடிவாத மறுக்கிறது எனக்கு பிடிக்கல. இல்லாத அப்பா மனசு நோகடிக்கிறதுல எனக்கு இஷ்டம். அதுக்காக நீ அந்த பொண்ணு மேல எவ்வளவு உசுரா இருக்கேங்கிறது எனக்கு தெரியும்டா. நான் பேசித்தான். இல்லாத அப்பாவை சங்கடப்படுத்திட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. அப்பா இன்னைக்கு வரைக்கும் எனக்காக என்ன நல்லா செஞ்சிருக்காரு, ஆனா நான் அவருக்காக என்ன தான் செஞ்சேன்? பரவாயில்லாத்தா, நான் ஏதாவது செஞ்சு மாறக்கட்டும். கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க, அதனாலதான் பொண்ண முன்கூட்டியே வர சொல்லிட்டேன். இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க, நம்ம ராசுக்குட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு. உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, சௌக்கியமா இருக்கீங்களா அண்ணி? நீ தானே ராசுக்குட்டி மாமா? எனக்கு தெரியும், எங்க அம்மா போட்ட காமிச்சாங்களே. நீ ஏன் மாமா என்ன பாக்க வர்றதில்ல? பேசு மாமா. இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சரி. ஏங்க, இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல ஆதில இருந்தே இப்படிதானா? பிறந்ததுல இருந்தே இப்படிதான். பாக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறமா சரியா போதான்னு. உங்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சுங்களா? நாங்க உள்ள இருக்கிறோம். நீ நட உள்ள. கைய உள்ள இல்ல, கழிச்சு வச்சிருவேன். இது பாரு, இதனால எனக்கு உங்க அப்பனுக்கு சண்டை வந்தாலும் சரி, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பாக்க சொல்றவா? அப்பா அப்பா நேத்து பத்திரிக்கை சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு, இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்கம். வேண்டாங்க, வேணா அந்த பொண்ணுக்கு நான் வார்த்தை கொடுக்குறேன். வாய மூடு. என்னத்த வாய மூடு? கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல, என் பேர் செம்புலி இல்ல. நீ எந்த ஊரு, எதுக்காக அழுற? கொஞ்சம் வரமா சொல்லுமா. உங்க பொண்ணு இருக்கு, ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. சொத்து இருக்கு, மொரட்டு சொத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்க பொண்ணு விவசாயத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட எங்க பொண்ணு இந்த ஊர்காரர் யாரோ ஒருத்தர் பின்னாடி சுத்தோ சுத்துன்னு சுத்தி டாப் அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க. போது நிறுத்துங்க, நீங்க சும்மா வளவலன்னு பேசிட்டு. ஆனா அந்த பொண்ணு யாரு என்னன்னு அந்த பொண்ணு வயல சொல்லட்டுமே.